இன்று அமாவாசை வழிபாட்டை தவறவிட்டவர்கள் செய்ய வேண்டியது. என்னதான் ஆடி அமாவாசை முன்னோர்கள் வழிபாட்டிற்கு முக்கியமான நாளாக இருந்தாலும் சில பேரால் இந்த வழிபாட்டை செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கும். வழிபாட்டை செய்வதற்கான சந்தர்ப்பங்கள் அமைந்திருக்காது. உங்களுடைய மனதில் முன்னோர்கள் வழிபாடு செய்யவில்லையே, அவர்களுக்கான திதி தர்ப்பணங்கள் நம்மால் கொடுக்க முடியவில்லை என்ற சஞ்சலம் இருந்தால் அதை சரி செய்ய உண்டான ஒரு எளிமையான ஆன்மீக பரிகாரம் உண்டு. இன்றைய வழிபாட்டை தவறவிட்ட காரணத்தால் உங்கள் குடும்பத்திற்கு முன்னோர்களின் சாபம் கிடைக்கக்கூடாது. உங்களுடைய குடும்பம் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு இந்த பதிவு. மற்றபடி இதில் எல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்பவர்கள் பதிவை தவிர்த்து கொள்ளலாம். அமாவாசை வழிபாட்டை தவறவிட்டவர்கள் செய்ய வேண்டியவை. அமாவாசை திதி என்று முன்னோர்களை நினைத்து திதி காரியங்கள் செய்வது எதற்காக? மறைந்த முன்னோர்களை நாம் மறக்கவில்லை, அவர்களை மாதத்திற்கு ஒரு முறை நினைவு கூற வேண்டும் என்பதற்காகத்தான். இன்றைய தினம் உங்களால் திதி தர்ப்பண வழிபாட்டு முறைகளை செய்ய முடியவில்லை, மறைந்தவர்களுக்கு படையல் போட முடியவில்லை என்றால் யாராவது ஒருவருக்கு, வயதானவர்களுக்கு, இயலாதவர்களுக்கு உங்களால் முடிந்த அன்னதானத்தை செய்யுங்கள். பிறகு இன்றைய தினம் இரவு தூங்க செல்வதற்கு முன்பு உங்கள் வீட்டு பூஜை அறை அல்லாமல் வேறு ஏதாவது ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். வரவேற்பறை நிலைவாசல் படிக்கு பக்கத்தில் வராண்டா போல ஏதாவது இடம் இருந்தால் அந்த இடத்திலும் இந்த விளக்கை ஏற்றி வைக்கலாம். முதலில் விளக்கு ஏற்றி வைக்கக்கூடிய இடத்தில் கொஞ்சம் மஞ்சள் தண்ணீரை தெளித்து சுத்தமாக துடைத்து விடுங்கள். ஒரு தாம்பலத்தட்டின் மேல் மண் அகல் விளக்கை வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி வைத்து விடுங்கள். ஒரு சின்ன தட்டில் சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, வெல்லம், ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை வைத்து விடவும். அதன் அருகில் ஒரு டம்ளர் தண்ணீர் வைத்துவிட்டு மறைந்த முன்னோர்களை ஒரு நிமிடம் நினைத்து பிரார்த்தனை செய்து கொண்டு அவர்கள் ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்று அந்த விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு நீங்கள் தூங்க செல்லலாம். இந்த வழிபாட்டை தவறவிட்டதற்காக அவர்களிடம் மன்னிப்பும் கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த விளக்கை வீட்டில் இருக்கும் ஆண்களும் ஏற்றலாம், பெண்களும் ஏற்றலாம். வீட்டில் இருக்கும் பெண்கள் மாதவிளக்கு ஆகிவிட்டால் அந்த வீட்டில் இருக்கும் மற்றவர்கள் இந்த விளக்கை ஏற்றி வையுங்கள், தவறு கிடையாது. அந்த விளக்கு தானாக எரிந்து அணையட்டும். இந்த விளக்கை முன்னோர்களை நினைத்து வீட்டில் இன்றைய தினம் ஏற்றி வைத்தாலே போதும், முன்னோர்களின் பரிபூர்ண ஆசி உங்களுக்கு கிடைத்துவிடும். ஆடி மாதம் அமாவாசை வழிபாட்டை தவறவிட்டவர்கள் இதில் சொன்ன முறைப்படி வழிபாட்டை செய்து முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுங்கள். மறுநாள் காலை எழுந்து நிலைவாசலை கூட்டும் போது அந்த பொருட்களை எல்லாம் எடுத்து விடுங்கள். வெள்ளத்தை மட்டும் நிலைவாசலுக்கு வெளியே தூவி விடுங்கள். எறும்புகள் சாப்பிடட்டும். நம்பிக்கை உள்ளவர்கள் முயற்சி செய்து பலனடையுங்கள்.